இலங்கையின் எதிர்காலம் நம் கைகளில் இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவர் நம் நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகிறார். சஜித் பிரேமதாச. அனைத்து மக்களுக்குமான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தும் திறமை மிக்க தலைவர். கோவிட் நெருக்கடியின் போது இனவாத சக்திகள் முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்த போது, that decides finally. So government is the cabinet, a minister is the president, prime minister and the cabinet term minister, and nothing to do with it. මේ විශේෂත්ව කණ්ඩායමකින් ලබා දෙන තීන්දුවක් තමයි රජයේ තීන්දුව බවට පත් වෙනවා. ඉතින් අපි උපකල්පනය කරේ මේක මේ අගමැතිවරයාට භූමි දානය කරනවද ආදානය කරනවද කියලා තීන්දුව ගැනීම අයිතියක් නැහැ නේ. අපි හැම වෙලාවෙම කිව්වා මේ රටේ ප්‍රශ්නේ මේ දේශපාලන ප්‍රශ්නයක් නෙවෙයි. මේ සෞඛ්‍යම ප්‍රශ්නයක්. එතකොට AI එක වැඩි AI කරන්නයි දේශපාලකයන්ට දේශපාලකයන් කරන්නේ. AI කියන එක මම නම් කියන්නේ. මේ සාමාන්‍ය ජනප්‍රිය කෙනෙක් බූරුව වැඩි බල්ල කරන්න යනවා. බල්ලගේ වැඩි බූරුව කරන්න යනවා. இனவாதிகளின் அழுத்தத்திற்கு அஞ்சாமல் சஜித் முஸ்லிம்களின் உரிமைகளுக்காக எழுந்து நின்றவர். மேரட்டே முஸ்லிம் இஸ்லாமிய பிரஜாவட கொரோனாவ வியாப்த கரண்ணே மேரட்டே முஸ்லிம் வரு இஸ்லாமிய ஜாதிகின் கின கதாவ நிர்மாணய கரல முகத கரே முச்சனேக பாப கர்மயா ஏ ஆகமே ஏ சன்ஸ்கிருதியே நம முகத அபே ரட கரே இதாமத்ம அந்தவாதி தீந்துவக் கட்ட. சஜித் பிரேமதாச இன மத மொழி பேதமற்ற ஒரு ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்ப களம் இறங்கியிருக்கிறார். இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை வழங்க அவர் உறுதி பூண்டிருக்கிறார். நமது வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம் இது. நாளைய ஒளிமயமான இலங்கைக்காக சஜித் பிரேமதாசவுடன் கைகோர்ப்போம். உங்கள் பெருமதியான வாக்குகளை சஜித் பிரேமதாசுக்கு அளியுங்கள். ஒரு நீதியான, சமத்துவமான, வளமான இலங்கைக்காக தொலைபேசி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். சகலருக்கும் வெற்றி, ஐக்கியமான